ஹலோ மக்களே, எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சியிலிருந்து டெல்லி போலீஸில் இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் சிஏபிஎஃபில் இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டெல்லி போலீஸ் மட்டும் இல்லை, சிஏபிஎஃப் எல்லாத்துக்குமே சேர்த்து அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கான போஸ்டிங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4178 வேகன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க. இதோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ்எஸ்சியோட புது வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக தான் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே லேட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் ஃப்ரெஷ்ஷாக ரிலீஸ் பண்ண உடனே ஃபேஸ் 12 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த சிபிஓ நோட்டிஃபிகேஷனும் வந்துட்டு 4/3/2024 டு 28/3/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்டோ கரெக்ஷன் பீரியட் அந்த அப்ளிகேஷனில் ஏதாவது எடிட் பண்ணுனாக்கா 30/3/2024 31/3/2024 பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 9/10/13 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புதுசாக ரிலீஸ் பண்ணுற நோட்டிஃபிகேஷன்லாம் அந்த டேட் மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த டென்டேட்டிவ் டேட்டுன்னு சொல்லி தனியாக ஷெடியூல் ரிலீஸ் பண்ணி மந்த் மட்டும் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ டேட்டையும் நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணுறாங்க. அதே சிஏபிஎஃப்ல இருக்கிற சப் இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தீங்கன்னாக்கா லெவல் 6 சேலரி பற்றிலாம் கவலையப்பட வேணாம். 35,400 ஸ்கேல் பே ஸ்டார்ட் ஆகும். அலோவன்ஸ் அப்படி இப்படின்னு சேர்த்து ரெண்டு போஸ்டிங்குமே கிட்டத்தட்ட 50K கிட்ட வரும். 45-50K கிட்ட அசால்ட்டாக வரும். சூப்பரான சேலரி. அதனால் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். சப் இன்ஸ்பெக்டர் டெல்லி போலீஸ் மேல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 125 வேகன்சியும், டெல்லி போலீஸ்லேயே ஃபீமேல் கேண்டிடேட் சப் இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தீங்கன்னா 61 வேகன்சி சொல்லியிருக்காங்க. டெல்லி போலீஸில் கம்மியாக தான் இருக்கும். அடுத்து வந்து சிஏபிஎஃபில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக 4001 வேகன்சி சொல்லியிருக்காங்க. பிஎஸ்எஃப், சிஏஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பின்னு எல்லாத்துக்குமே சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. இதில் மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 3693 வேகன்சியும், ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 308 வேகன்சியும் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 4187 வேகன்சி சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னாக்கா 1/8/2024 படி 20 25 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்றனால ஏஜ் கம்மியாக தான் சொல்லுவாங்க. அது இல்லாமல் ரிலாக்ஸேஷன் வேணால் உண்டு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எம்பிசி பிசி கேண்டிடேட் 28 வயசு வரைக்கும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 30 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஒரு நல்ல லைஃப் செட்டிலிங் ஜாபு. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி தான், எனி டிகிரி. சப் இன்ஸ்பெக்டருக்கு தெரியும், ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். அடுத்து மெயினாக இதற்கான எக்ஸாம் சென்டர் சதர்ன் ரீஜனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 8 எக்ஸாம் சென்டர் உண்டு. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், புதுச்சேரி அப்படின்னு சொல்லி 8 எக்ஸாம் சென்டரில் சிபிடி எக்ஸாமாக நடக்கும். மேக்ஸிமம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் இல்லைனா உங்களுக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லே தான் இருக்கும். நீங்களே தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு எங்கே ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அங்கே தான் மேக்ஸிமம் எக்ஸாம் போடுவாங்க. அதனால் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா பக்கத்து டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதற்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா 2 பேப்பராக நடக்கும். பேப்பர் 1 வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான். ரீசனிங்கில் ஒரு 50 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸில் 50, ஆப்டியில் 50, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனில் 50. இது வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் அப்படின்றனால இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் வேணால் எழுதலாம். 2 மணி நேரம் எக்ஸாம். நெகட்டிவ் மார்க் உண்டு, 0.25 அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் மார்க் உண்டு. அதுக்கப்புறம் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன், ஒரு 200 கொஸ்டின் உண்டு, 200 மார்க்குக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட என்சிசி சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதற்கான மார்க் கொடுப்பாங்க. என்சிசி சி சர்டிஃபிகேட்னாக்கா 10 மார்க் கொடுப்பாங்க. பி சர்டிஃபிகேட்னா 6 மார்க்கு, ஏ சர்டிஃபிகேட்னா 4 மார்க்னு சொல்லியிருக்காங்க. இந்த மார்க் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். சிலபஸ் எல்லாமே இதிலேயே கொடுத்துட்டாங்க. சிலபஸ் பற்றி எந்த விதமான மாற்றமும் இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிஜிஎல் சிலபஸ் மாதிரி தான், டிகிரி குவாலிஃபிகேஷன் ஈக்குவல் தான், அதே மாதிரியான சிலபஸ் தான். நீங்கள் சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா எல்லா எக்ஸாமுமே எழுதலாம் எஸ்எஸ்சியில். அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் எல்லாமே பார்ப்பாங்க. மேல் கேண்டிடேட்டுக்கு 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். ஜஸ்ட் மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 80 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பென்சரில் ஒரு 85 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 157 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் சில ரிலாக்ஸேஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்டிகுலர் ஏரியாஸில் வந்து அந்த மலைவாழ் மக்கள் அப்படி இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹைட் லிமிட் கொடுப்பாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மேலுக்கு 170, ஃபீமேலுக்கு 157. அடுத்து ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட்டு வைப்பாங்க. அதாவது மேல் கேண்டிடேட்டுக்கு 100 மீட்டர்ஸ் 16 செகண்டில் ஓடணும், 1.6 கிலோமீட்டர் 6.5 மினிட்ஸில் ஓடணும், லாங் ஜம்ப் வந்து 3.65 மீட்டர்ஸ் 3 சான்ஸ் கொடுப்பாங்க, ஹை ஜம்ப்பு 1.2 மீட்டர்ஸ் 3 சான்ஸ் கொடுப்பாங்க, ஷார்ட் புட் வந்து 4.5 மீட்டர்ஸ் 3 சான்ஸ் கொடுப்பாங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதுவே 100 மீட்டர்ஸ் வந்து 18 செகண்டில் ஓடணும், 800 மீட்டர்ஸ் தான் வைப்பாங்க 4 நிமிஷம், லாங் ஜம்ப் வந்து 2.7 மீட்டர், ஹை ஜம்ப் வந்து 0.9 மீட்டர். 3 சான்ஸ் கொடுப்பாங்க, அதில் எது பெஸ்ட்டோ அதை எடுத்துக்குவாங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எல்லாமே பார்ப்பாங்க. ஐ விஷன் எல்லாமே பார்ப்பாங்க. ஐ சைட் வந்து N6, அந்த 6x6 இருக்கணும்.
ஐசைட் எல்லாமே இதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்றதுனால கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது எல்லா டீட்டெயிலுமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசி பக்கத்தில் வந்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு டீட்டெயில் எல்லாமே இமேஜாக கொடுத்துருப்பாங்க. புது வெப்சைட்டில் SSC.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் அப்ளை பண்ணும். இதுக்கு முன்னாடி SSC.nic.in இருந்தது, புது வெப்சைட் அப்டேட் பண்ணிட்டாங்க, அதை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இந்த நோட்டிஃபிகேஷனில் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். ரொம்பவுமே சூப்பரான எக்ஸாம் அப்படின்றனால கண்டிப்பாக எலிஜிபிளாக இருந்தீங்கனாக்கா அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து இந்த எக்ஸாம் பற்றின அப்டேட்ஸை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் TNPSC குரூப் 4 அண்ட் VO எக்ஸாமுக்கான ஆன்லைன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. அதற்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. 8903022290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டெலகிராம் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட்டு சீரீஸ், ஸ்டடி மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், கரண்ட் அஃபேர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போதைக்கு 1500 ஃபீஸ் சொல்லியிருக்கோம். மெட்டீரியல் எல்லாமே தனியாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதை பற்றின அனௌன்ஸ் பண்ணுறோம். நேற்று நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். அந்த மெட்டீரியல் எல்லாமே தனித்தனியாக அந்தந்த சப்ஜெக்ட் எல்லாமே PDFவே கொடுப்போம். அதோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் PDF கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன மெட்டீரியல் தேவையோ அதை மட்டும் தனியாக வாங்கி PDFவே நீங்கள் படிச்சிக்க முடியும். வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண முடியும். மெட்டீரியல் எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த PDF லிங்க், வீடியோ லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். எடுத்து பார்த்துக்கோங்க. கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்த இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.